70 ஆண்டுகளுக்கு மேலாக உலகத்துக்கே மகாராணியாக திகழ்ந்த, எல்லோர் மனதிலும் மங்காத இடத்தை பிடித்த இரண்டாம் எலிசபெத் மகாராணி அவர்கள் சென்ற வாரம் உயிரிழந்து எடின்பர்ஜின் சென்ட் ஜைல்ஸில் இருந்து RAF நோர்த்ஹால்ட் ஏர்ஃபோர்ஸ் விமான நிலையத்துக்கு நேற்று 13 திகதி செவ்வாய்க்கிழமை அவருடைய தூய உடலை சுமந்த சவப்பெட்டி வந்து சேர்ந்தது. அங்கே இராணுவ மரியாதையோடு அந்த சவப்பெட்டி அங்கிருந்து பக்கிங்ஹாம் பேலஸ் வரை கொண்டு செல்லப்பட்டது. இன்று பக்கிங்ஹாம் பேலஸில் எலிசபெத் மகாராணியுடைய சடலமானது அவருடைய புதல்வர் தற்போதைய கிங் சார்ல்ஸ் அவர்கள் பார்வையிட்டதன் பின்னர் அவருடைய குடும்பத்தினர்கள், முக்கியமாக பிரின்ஸ் ஹாரி, பிரின்ஸ் வில்லியம் போன்றவர்கள் பார்வையிட்டதன் பின்னர் அங்கிருந்து அதனை வெஸ்ட்மின்ஸ்டர் ஹால் வரை ஊர்வலமாக நகர்த்தப்படவிருக்கிறது. அதன் பின்னர் இன்று செப்டம்பர் மாதம் 14 திகதி 3 மணியிலிருந்து பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்படவிருக்கிறது. இதற்காக வேண்டியன்றே ஒரு பலத்த சுத்தத்தை முழு வெஸ்ட்மினிஸ்டரிலும் மேற்கொண்டு அந்த ஏரியாவையே கழுவி சுத்தம் செய்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வுகளை பார்வையிடுவதற்காக மக்கள் திங்கக்கிழமையிலிருந்தே வீதிகளில் தங்கி நீண்ட போலின்களில் காத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட வெஸ்ட்மினிஸ்டர் ஹாலில் குயினுடைய தூய உடலம் சுமந்த அந்த சவப்பெட்டியை காண்பதற்காக போவதாக இருந்தால் கிட்டத்தட்ட 35 மணித்தியாலங்கள் காத்திருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது. அதேவேளை எதிர்வரும் 19 திகதி எலிசபெத் 2 மகாராணியின் புனரல் வைபவத்திற்கு சுமார் 4 மில்லியன் வரை மக்கள் லண்டனில் அலைமோதலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இளவரசியாகவே பிறந்து மகாராணியாக மரணித்து 70 ஆண்டுகள் மக்கள் மனதில் மங்காத இடம் பிடித்த சாந்த குணங்களை கொண்ட இந்த மகாராணிக்கு இறுதி மரியாதை செலுத்த எத்தனை மணித்தியாலங்கள் வேண்டுமானாலும் காக்கலாம்.